சரி, அன்னைக்கு என்னமோ பூனை புலின்லாம் சொல்லிட்டு இருந்தியே, இப்ப தெரிஞ்சிருச்சா பூனை யாரு புலி யாருன்னு? ஒரு பழமொழி இருக்குல்ல, புலி முயல் மாதிரி வேகமா முந்திக்கிட்டு ஓடுமா, ஆனா ஜெயிக்காதே. எது ஜெயிக்கும்? அந்த மெதுவா நடந்து வருமே. ஆமா, அது பேர் தான் உண்மை, அது தாண்டி ஜெயிக்கும். ஆதி மாமா, உங்க பிரச்சனை இப்ப முடிஞ்சது, நீங்க சாரா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். நன்றிமா. என் ஆதிய தூக்கிலேயே தொங்க விடுவாங்கன்னு அப்படியே துடியா துடிச்சிட்டு இருந்திய நந்தினி, இப்ப உன் கண்ணு முன்னாடியே என் ஆதிய நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். என்ன பண்ணிடுவ? ஜாமீன் தானே கிடைச்சிருக்கு, இன்னும் கேஸ் முடியல. ஹலோ, உண்மையான கொலகாரர், கொலகாரி கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கோர்ட்டுக்கு முன்னாடி நிக்க வச்சு இந்த கேஸ்ல இருந்து ஆதி சார் முழுசா வெளியில வருவாரு. பாக்கதானே போறீங்க? பாப்போம். புரிஞ்சிருச்சா? தமிழ்லதான் சொன்னாங்க. ஃபேமிலி சீன்மா, நீ என்ன பண்றீங்க? போ போ போ. எப்பவும் இதே மாதிரி இருக்காது. வெயிட் அண்ட் சீ. எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்தாதான் நிரூபிச்சு காட்ட முடியும்னு நீங்க நிரூபிச்சு காட்டிட்டீங்க கீதா. குட் ஜாப். தேங்க் யூ மேடம். அருண், எடுத்துட்டு வருமா? இத வாங்கிக்கோங்க கீதா. ஐயோ வேண்டாம் மேடம். உங்க தேவைகள் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கீதா. இத வேண்டாம்னு சொல்லாதீங்க. இங்க எல்லார் சந்தோஷத்துக்காக பிளீஸ் இத வாங்கித்தான் ஆகணும். வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க கீதா. வாங்கிக்கோங்க கீதா. வாங்கிக்கோங்க. தேங்க்யூ மேடம். இன்னும் ஏன் இங்க நின்னுக்கிட்டு? சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஆமா ஆதி, வாங்க போலாம். தேங்க் யூ. பரவாயில்ல ஆதி சார். அப்ப நாங்க போயிட்டு வரோம். போலாம். வாங்க வா. பாய் சார். கீதா இங்க பாருங்க. ரிவர்ஸ் ஆகுது. கீழே விழுந்தப்போ மேல போகுது. அப்போ ரிவர்ஸ் பண்ணி வீடியோவா எடுத்திருக்காங்க. யுவர் ஆனர், இது ஒரிஜினல் இல்ல. ஒரிஜினல ரிவர்ஸ்ல பிளே பண்ண வச்சு அத வீடியோவா ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோட ஒரிஜினல இப்ப பிளே பண்ணி பார்க்கலாம். பிளே பண்ணுங்க. ஓகே சார். பாத்தீங்களா யுவர் ஆனர், சாய்பாபா படத்துல இருந்து பூ கீழ இருந்து மேல போகிறத. ரொம்ப நன்றி பார்வதி. அப்பட்டமாக்கா பார்வதி, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. இந்த வரம் பார்வதி. இந்த பார்வதி கொடுங்க.
பார்வதி, நீ கும்பிட்ட சாமி உன்னை கைவிடல. ஆதி, இப்ப நீங்க ஜாமீன்ல வெளியே வந்திருக்கீங்க. கூடிய சீக்கிரம் நிரபராதின்னு கேஸ்ல இருந்தும் வெளியே வந்துருவீங்க. அந்த அம்மன் கிட்ட இருந்து சத்யபான் சாவித்ரி தம் புருஷனை மீட்ட மாதிரி வக்கீலுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து ஆதியை மீட்டு கொண்டு வந்துட்டு. கங்கராச்சுலேஷன்ஸ் பார்வதி. நீ மட்டும் வக்கீலுக்கு படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நம்பர் ஒன் வக்கீலா இருந்திருப்ப. என்னம்மா டிராவல் பேக்கோட எங்க கிளம்பிட்டீங்க? எனக்கு மனசு சரியில்லை. நான் ஏற்காடுக்கு போறேன். கொஞ்ச நாள் தனிமையில அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் திரும்ப வரேன். என்னாச்சுமா, ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அதான் எனக்கு ஜாமீனும் கிடைச்சிருச்சு, வீட்டுக்கும் வந்துட்டேன். அப்புறம் ஏமா உங்களுக்கு மனசு சரியில்லை? நீலாம்பரி விஷயத்துல பொறுமையாரு பொறுமையாருன்னு நான் எவ்வளவோ படிச்சு படிச்சு சொன்னேன். என் பேச்ச கேட்டியாதி, என் பேச்ச கேட்காததுனால உன்னோட கோபத்தினால கோர்ட்டு கேஸ், ஜெயிலு, அவமானம், நியூஸ் இதெல்லாம் நமக்கு தேவையா? உன் ஆத்திரம் அவசரத்தினால தோ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த இந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? நான் பார்த்தேன். நாங்க எல்லாரும் கடவுள் மேல வச்சிருந்த நம்பிக்கை இன்னைக்கு ஜெயிச்சிருச்சு. பெத்த அம்மாவா ஜாமீன்ல உன்னை வெளியில எடுத்துட்டேன். நான் எழுதினபடி எல்லாமே உன் பொறுப்புதா, நீ பாத்துக்கோ. எனக்கு கொஞ்ச நாள் தனிமை தேவைப்படுது. எதுவும் சொல்ல வேண்டாதி, இப்பவாவது நான் சொல்றத கேளு. பார்வதி, அம்மா, நீயும் என் கூட வா. நான் சொல்றேன்ல, வா. மாமா. பார்வதி, இதோ வரேம்மா. வா. என்னாச்சுமா உங்களுக்கு? ஏன் நீங்க காரை இவ்வளவு வேகமா ஓட்டுறீங்க? ஏன் கண் கலங்குறீங்க? என்னாச்சுமா சொல்லுங்க. என்ன சொல்றது பார்வதி, எதுக்குமே கண் கலங்காததா? இப்போ கண் கலங்கி நிக்கிறேன்னா அதுக்கு காரணமே ஆதிதா. என்னமா சொல்றீங்க? இந்த பிரச்சனை ரொம்ப முத்தி போயிருக்கும் போது மனசு வேதனை தாங்க முடியாம நான் ஒரு நாள் தனியா குருஜிய போய் பார்த்துட்டு வந்தேன்.
இது உங்களுக்கு சோதனையான காலமா. நடக்கிற எல்லாத்தையும் நீங்க தாங்கிதாகணும். வேற வழியே இல்ல. நான் குழப்பமான மனநிலையில இருக்கேன் குருஜி, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஆதியோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு நீங்க அவரை விட்டு விலகி இருக்கணுமா? என்ன குருஜி இப்படி சொல்றீங்க? இத நான் சொல்லலாமா? உங்களுடைய கால நேரம் சொல்லுது. இப்ப உங்களுக்கு கொல்லி கரகம் தோசம் இருக்கு. அப்படின்னா என்ன? அது என்ன என்ன செய்யும்? கொல்லி கரக தோசம் இருக்கும்போது மகன் அம்மாவுக்கு கொல்லி வைக்கணும், இல்லனா அம்மா மகனுக்கு கொல்லி வைக்கணும். இது ரெண்டுல நிச்சயம் ஒண்ணு நடக்குமா? இந்த கிரக தோஷத்துக்கு பரிகாரமே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ல பாத்துக்க கூடாதுமா? ஒரே இடத்துல இருக்கவும் கூடாது. கொஞ்ச நாள் பிரிஞ்சு தனித்தனியா தான் இருக்கணுமா? இந்த கொல்லி கிரக தோஷம்தான் உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் இருந்தது. அந்த நேரத்துல தான் உங்க அப்பாவும் இறந்து போனாரு. அவருக்கு நீங்க கொல்லி வச்சீங்க. இப்போ அதே கிரக நிலை உங்களுக்கும் ஆதிக்கும் நடக்குது. அதனால அசம்பாவிதம் நடக்காம தடுக்கணும்னா நீங்களும் ஆதியும் தனித்தனியா பிரிஞ்சிருக்கணும். அடுத்த பௌர்ணமி வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுதாமா இருக்கணும். என் குடும்பத்துலதான் இவ்வளவு பெரிய சோதனை நடந்துகிட்டு இருக்கே, என் ஆதிய விட்டு நான் எப்படிதான் குருஜி பிரிஞ்சிருக்க முடியும்? குருஜி நீங்க தான் இதுவரைக்கும் ஏதோ ஒரு பரிகாரத்தை சொல்லி காப்பாத்திட்டு வரீங்க. இதுக்கும் ஏதாவது ஒரு பரிகாரம் தயவு செஞ்சு சொல்லுங்க. உப்புளியாம்பாளைய மாசாணியம்மன் கோவிலுக்கு போய் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் அங்கேயே தங்கி இருந்து தினசரி அங்க இருக்கிற குளத்துல குளிச்சுட்டு எள்ளு பிண்டம் வச்சு முன்னோர்களுக்கு பிரார்த்தனை செய்யணும். அப்பதான் இந்த கொல்லி கிரக தோஷம் விலகுமா? ஆதியும் இந்த கேஸ்ல இருந்து விலகி நிரபராதியா வருவாரு. நான் இவ்வளவு நாள் அவனை பிரிஞ்சு அப்படி இருந்ததே இல்ல. இப்போ அவனுக்கு நான் ரொம்ப தேவையா இருக்கேன். அவனை பிரிஞ்சு இருக்க போறேங்கிற விஷயத்த நான் எப்படிதான் ஆதி கிட்ட சொல்லுவேன்? இந்த விஷயத்த ஆதி கிட்ட சொல்லக்கூடாதுமா? பரிகார விஷயத்தை பத்தி சொல்லாம வேற ஏதாவது காரணத்தை ஆதி கிட்ட சொல்லிட்டு மாசாணியம்மன் கோவிலுக்கு போய் தோச பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்குமா? குருஜி சொன்ன அந்த கொள்ளி தோஷத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பார்வதி. என் ஆதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது பார்வதி. அதான் என் மனச கல்லாக்கிட்டு நான் வீட்டுல அப்படி நடந்துகிட்டேன், கிளம்பி வந்துட்டேன். அம்மா வீட்டுல நீங்க அப்படி கடுமையா நடந்துகிட்டதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நான் நினைச்சேம்மா. ஆனா இப்படி ஒரு கொடுமையான காரணம் இருக்கும் நான் நினைக்கல. என்ன பண்றது பார்வதி, பௌர்ணமி வரைக்கும் தா, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அது வரைக்கும் நீதான் பார்வதி ஆதிய பத்திரமா பாத்துக்கணும். நான் இல்லாத நேரம் பார்த்து ஏதாவது பிரச்சனை வரும், ஆதிக்கு பிசினஸ் பிரச்சனையும் வரும். அத ஆதி நின்னு தனியாதான் சமாளிச்சு ஆகணும். நீ அவனுக்கு துணையா இருந்து நீதான் பார்வதி அவனை கவனிச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, என் மனசுக்கு பட்டுக்கிட்டே இருக்கு, நீலாம்பரிய கொலை பண்ணது யாருன்னு இன்னும் தெரியல. அந்த கொலகாரங்களால ஆதிக்கோ நம்ம குடும்பத்துக்கோ நிச்சயம் ஏதாவது ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. ஆதிய நீ பத்திரமா பாத்துக்கோ பார்வதி. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, மாமாவுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. சரி போலாம்.
அதுங்கக்கா, மனசுக்குள்ள 1000 கோவம் இருக்கலாமுங்க. அதுக்காக எதுங்க வண்டி இவ்வளவு ஸ்பீடா ஓட்டணும்? சித்த மெதுவா ஓட்டுங்களா. ஏனுங்கக்கா, உங்ககிட்ட தான் சொல்றேனுங்க, சித்த மெதுவா ஓட்டுங்க. டேய் வாய மூடுறா, மூச்சு வரக்கூடாதாமா, அமைதியா இருக்கணும். இப்ப கொஞ்சம் பார்க்க முடிஞ்சீங்கன்னா அந்த நாய் மேல ஏத்திருப்பீங்களாக்கும். அந்த நாயோட மூச்சு போயிருக்குமுங்க. நீங்க இந்த கார் வண்டி இங்க போய் மோதிரிங்க வச்சுக்கோங்க, நம்ம மூச்சும் போயிருமாக்கும். அதுக்கு தானுங்க சொல்றேன், சித்த வண்டியை மெதுவா ஓட்டுங்க. அம்மா, எதிரில் ஒரு கார் வேகமா வந்துட்டு இருக்கு, நீங்க கொஞ்சம் பார்த்து போங்க. எனக்கா பாத்துங்க, எதிரில் ஒரு காருங்க. என்ற கண்ணு என்ன பொடரிலியா இருக்கு, வாய மூடிட்டு பேசாம வரணும். ஆமா, அம்மா, 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 என்னமாச்சு அம்மா? அம்மா, ஐயோ ரத்தம் உங்கக்கா. என்னங்கக்கா நீங்க, அம்புடு தர நான் சொன்னேனுங்க, மெதுவா போங்க மெதுவா போங்கன்னு. இப்ப வேகமா வந்து பாருங்க, மோதி போட்டீங்க. ஐயோ அம்மா, அம்மா என்னமாச்சு அம்மா? ஐயோ அக்கா, உங்களுக்கு ரத்தம் ஒழுகுதுங்க. ஏனுக்கா அக்கா, பேசுறது உங்க காதல விழுந்துங்களாக்கா. எந்திரிங்கம்மா. எனக்கா அக்கா, ஐயோ முருக பெருமாடு, என்ற அக்காக்கு என்னாச்சு அக்கா? அக்கா சித்த கண்ணு மூச்சு பாருங்கக்கா. அக்கா எனக்கு பயமா இருக்குதுக்கா. அக்கா ஐயோ அக்கா. அக்கா, அக்கா ஆறுங்க மணி, நீங்க என் அக்காக்கு என்னாச்சுனே தெரியலீங்க, மூச்சு பச்செல்லாம் கிடக்குறாங்க. இவங்களை பார்த்தா என் அகிலம்மா மாதிரி இருக்காங்களே. எனக்கா அக்கா, எந்திரிக்கா அக்கா. அக்கா நான் பேசுறது காதல் விழுதுங்களா? இப்ப வந்துருவாங்க மணி, என்ற அக்கா மாதிரியே இருக்காங்க.